I welcome you to this channel Sen Talks. Spoken English videos, English grammar explanation videos, general awareness videos on a pathutrukom. Thanks for your comments. English speaker skill develop pandrathukaga nareya model sentences, nareya dialogues la pathutrukom. Adula part 1. Rendu friends phone la pesita epdi irukum. An imaginary dialogue between two family friends. Rendu perukku nadula irukra dialogue. ரெண்டு பேர் பேசுகிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலரில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், டார்க் ப்ளூ கலரில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அதை அப்படியே மெமரி பண்ணிடக்கூடாது, அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதனோட ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கேள்வியுடைய ஸ்ட்ரக்சர், அந்த பதிலுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கணும். அந்த சென்டென்சஸில் வர்ற நவுனையும் வெர்பையும் நீங்கள் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் பேசலாம், அப்ளை பண்ணலாம் உங்களுடைய சுச்சுவேஷனில். வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணிகிட்ருக்க? வாட் ஆர் யூ டூயிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி, இன்னொருத்தர் பதில் சொல்கிறார். ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி, வாட்சிங், வாட்ச் அப்படின்னா கவனிக்கிறது, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால் ஐஎன்ஜி வந்திருக்கு. Watching TV. I am going to temple today. இந்த இடத்துல கோவோட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. அப்போ போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டூயிங், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சென்டென்ஸில் வாட்சிங், பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மூணாவது கோயிங் அப்படிங்கிற வார்த்தை போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மீனிங்கையும் குறிக்கும். இன்னொரு மீனிங், ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னா நான் கோயிலுக்கு போக போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் டுடே, நான் இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தை வில் ஷால் அப்படிங்கிற வார்த்தைகள் குறிக்கும். ஐ வில் கோ, ஐ ஷால் கோ அப்படிங்கிற வார்த்தைகள் குறிக்கும். இங்கே ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் டுடே அப்படின்னா இமீடியட் ஃப்யூச்சர், இப்போ உடனே கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம், ஒரு செயல், அதை குறிக்குது. ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் டுடே, நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன். டு யூ வாண்ட் டு கம் வித் மீ, வெர்பல் க்வெஸ்சன், நீ என் கூட வரணும்னு நினைக்கிறியா? நான் கோயிலுக்கு போகிறேன், என் கூட வர்றியா? நோ, ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், இல்லை எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஐ வில் கம் அனதர் டே, நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்டென்ஸ், நிகழ்காலத்தில் எழுதியிருக்கோம். ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வில் கம் அனதர் டே, ஃபியூச்சர் டென்ஸ், நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். அது எந்த நாள்னு தெரியாது, நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். அப்போ ஐ வில் கம் அனதர் டே, இன்னொரு நாள். It's all right. சரி, are you not doing well? இந்த இடத்துல ஆர் யூ நாட் டூயிங் வெல், டூ அப்படின்னா செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ நாட் டூயிங் வெல் அப்படின்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஐ ஆம் நாட் டூயிங் வெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபீல் அப்படின்னா மனசு சம்மந்தப்பட்டது. ஐ எம் நாட் டூயிங் வெல் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். எஸ், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லெக் பெயின். அவரோட ஃப்ரெண்டு ஆர் யூ நாட் டூயிங் வெல் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் ஆன்சர் பண்ணுறாரு, எஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லெக் பெயின், ஆமாம் எனக்கு கால் வலியாக இருக்குது. ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், நான் ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன். ஓ, தென் டேக் ரெஸ்ட். இந்த சென்டென்ஸில் ஓ அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன். இந்த வார்த்தைக்கு மீனிங் கிடையாது, பொருள் எதுவுமே கிடையாது, அது ஒரு உணர்வின் வெளிப்பாடு ஓ அப்படிங்கிறது. இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சென்டென்ஸோட ஆரம்பத்தில் தான் வரும், இதுக்கு மீனிங் கிடையாது, ஆச்சரியக்குறியோடு சேர்ந்து தான் வரும். ஓ, தென் டேக் ரெஸ்ட், அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வி வில் கோ டு டெம்பிள் சம் அதர் டே, நம்ம கோயிலுக்கு இன்னொரு நாளைக்கு போகலாம். நம்ம பேசுகிறப்பவே எல்லா வகையான சென்டென்சஸும் வருது. இஃப் யூஸ் பண்ணி வருது, ஸோ யூஸ் பண்ணி வருது, க்வெஸ்சன் வருது, ஆன்சர் வருது, எல்லா டைப்பான சென்டென்சஸ்க்கும் இந்த சேனலில் நான் வீடியோ வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எ பிளான், யூ கோ டுடே, நீ கோயிலுக்கு போகணுன்னு பிளான் வச்சுருக்கிற, இன்றைக்கி போயோ, யூ கோ டுடே. வி வில் கோ அகெயின் நெக்ஸ்ட் வீக், நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் போகலாம். தட்ஸ் ரைட், அவர் ஃப்ரெண்டு பதில் சொல்கிறார், அது சரி தான். ஐ கோ டுடே ஈவினிங் வித் மை ஃபேமிலி, நான் இன்றைக்கி என்னோடய ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறேன். வி வில் கோ நெக்ஸ்ட் வீக் டு த சேம் பிளேஸ், அதே இடத்துக்கு
நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம். வி வில் கோ நெக்ஸ்ட் வீக் டு தி சேம் பிளேஸ், அடுத்த வாரம் போகலாம். உடனே இன்னொருத்தர் கேட்குறாரு, ஹாவ் யூ விசிட்டட் மகாபலிபுரம், மகாபலிபுரம் நீ போயிருக்கிறியா? நோ ஐ ஹாவ் நாட் விசிட்டட், இல்லை நான் அதை பார்த்ததே இல்லை. கொஸ்டின் வெர்பல் கொஸ்டின் ஹாவ் அப்படிங்கிற வெர்பில் ஆரம்பிக்குது. வெர்பல் கொஸ்டினுக்கு எப்போவுமே எஸ்ஸில் ஆரம்பிக்கணும் ஆன்சர், இல்லைன்னா நோவில் ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல நோ அப்படின்னு ஆரம்பிக்குது. கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள், நோ ஐ ஹாவ் நாட் விசிட்டட். கொஸ்டினில் ஹாவ் இருக்குது, ஆன்சர்லேயும் ஹாவ் இருக்குது. அடுத்தது, மகாபலிபுரம் பார்த்ததில்ல, நீயும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. ஒய் டோன்ட் வி பிளான் அ ட்ரிப் டு தேட் பிளேஸ், ஏன் ஒரு பிளான் பண்ணலாமே அந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு, நம்ம எப்போ பிளான் பண்ணலாமே. ஒய் டோன்ட் வி பிளான் எ ட்ரிப் டு தேட் பிளேஸ், ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணலாமே. தேட் வுட் பி நைஸ், அது ரொம்ப நல்லாயிருக்குமே. தேட் வுட் பி நைஸ் மீன்ஸ் அது ரொம்ப நல்லாயிருக்குமே அந்த ட்ரிப்பு. அப்போ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு, தென் ஃபிக்ஸ் அ டேட். இஸ் ஜான்வரி 16th ஓகே ஃபார் யூ? இது ஒரு இன்ஃபார்மல் கொஸ்டின். இஸ் ஜான்வரி 16th ஓகே ஃபார் யூ? வெர்பல் கொஸ்டினில் ஆரம்பிக்குது பட் ஓகே ஃபார் யூ அப்படின்னு முடியுது. நோ ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆன் தட் டே, இல்லை எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது. வாட் அபவுட் த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் போகலாமா? அடுத்த நாள் எப்படி? எஸ் ஆன் 17th ஜான்வரி வீ கேன் ஹாவ் த ட்ரிப். 14th ஜனவரி 17 அன்றைக்கி நம்ம அந்த ட்ரிப்பு வச்சுக்கலாம். வி ஹாவ் த ட்ரிப், தென் ஃபிக்ஸ் தட் டேட். அப்போ அதே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடு. வி வில் கோ பை கார், நம்ம கார்லேயே போயிடலாம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், எத்தனை பேர் போகிறோம்? இப்போ WH கொஸ்டின் வந்துருச்சு, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி வெர்பல் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா டைப் ஆஃப் சென்டென்சஸும் ஒரு டயலாகில் வரும். இந்த மாதிரி டயலாக்ஸ் நீங்கள் படிச்சுக்கிறணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ராமா 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ஸில் இருக்கிற, நான் சொல்கிறது பேசிக் லெவல், கொஞ்சம் ஹையர் லெவலாக வேணும்னா ஹையர் செகண்டரி தென் காலேஜ் புக்ஸில் இருக்கிற இங்கிலீஷ் ட்ராமாஸை ரீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக்ஸ் நிறையா கிடைக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிக்கலாம். ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், எத்தனை பேர் போகிறோம்? இட் இஸ் 3 ஃப்ரம் மை சைடு, என்னோடய சைட்லேருந்து 3 பேர், சைடு அப்படின்னா என்னோடய ஃபேமிலி, அண்ட் 4 ஃப்ரம் யுவர் சைடு, 4 பேர் உன் சைடில், இட் கம்ஸ் 7, 7 பேர் வரும். வை டோன்ட் வி டேக் எ வேன் இன்ஸ்டெட் ஆஃப் கார், காருக்கு பதிலாக ஏன் நம்ம வேன் எடுத்துக்கிற கூடாது? வாட் டு யூ திங்க் அபவுட் தட், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃப்ரேஸை, இன்ஸ்டெட் ஆஃப் கார் எ வேன். அடுத்து, ஃபைன், வேன் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தேன் அ கார். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. வேன் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தேன் ஏ கார், காரை விட வேன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் ப்ரொசீட் த புக்கிங், அப்போ புக் பண்ணிடு. ஐ வில் ரிமைண்ட் யூ டுமாரோ, நாளைக்கு உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துதல். ஆல் ரைட், ஐ வில் புக் அ வேன், நான் ஒரு வேனை புக் பண்ணிடுறேன். நவ் இட்ஸ் டைம் ஃபார் மை லன்ச், இது என்னோடய லன்ச் டைம். ஐ வில் சி யூ டுமாரோ, உன்னை நான் நாளைக்கு பார்க்குறேன். ஐ வில் சி யூ டுமாரோ, ஷுர், பை, ஓகே, பை. ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு டயலாக், இதில் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளோ பெரிய சென்டென்சஸோ நான் கொடுக்கல, ரொம்ப நார்மலான ஈஸியான டயலாக் ஃபார்மெட்ஸ். நார்மலாக நம்ம தமிழில் பேசிகிட்டு இருக்கிறப்பவே நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறதுக்கோ இல்லை க்வெஸ்சன் கேட்குறதுக்கோ நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பழகலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, என்ன திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. எதுனாலும் ஓகே, நம்ம இங்கிலீஷில் பேசணும், தட்ஸ் ஆல். அந்த ஷைனஸ், அந்த ஹெசிடேஷன் இருக்கவே கூடாது, அதெல்லாம் தூக்கி போடணும். நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன், சும்மா அப்பப்போ நான் இங்கிலீஷில் பேசுவேன், நானே என்னென்னு ட்ரெயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, என்ன வேணாலும் கேள்வி பண்ணிட்டு போங்க. ஐ ப்ராக்டிஸ், நான் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. ஸோ இந்த மென்டாலிட்டியை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அந்த ஹெசிடேஷன் இருக்காது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ அப்ளை இன் யுவர் சிச்சுவேஷன், நிறைய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ், கேஷுவல் சென்டென்சஸ், க்வெஸ்சன் மேக்கிங், ஃப்ரேமிங் சென்டென்சஸ் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். வாட்ச் தம், மேக் யூஸ் ஆஃப் தம், அப்ளை இன் யுவர் சிச்சுவேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாபிக்கோடு
பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.